வணக்கம் நண்பர்களே, ஷா டிஜிட்டல் ஸ்டோர் உங்களை அன்போடு அழைக்கிறது. இன்றைக்கி பார்க்குற செட் என்னென்னா, சோனியில் வந்து ஒரு ஹையண்ட் மாடல். ஹையண்ட் மாடல்னால் நல்லாயிருக்கும். அந்த மாடல் வந்து ஹையண்ட்னாலே வந்து தனியாக தெரியும், அவ்வளோ அருமையான மாடல். சோனியில் வந்து ஹையண்ட்னா இதுதான் ஹையண்டு. இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எஃப்எல் ஃபைவ் டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் அப்படி காட்டுறேன். நான் ஏற்கனவே 70 போட்டிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா DHC-FL5D. ரொம்ப சூப்பரான மாடல், 5D 70. இது எல்லாத்துக்குமே நான் டிஃப்ரெண்ட் சொல்லியிருப்பேன், எல்லாமே ஒரே சேம் வாட்ஸ் தான், 5300 வாட்ஸு, 5300 வாட்ஸு பிஎம்பியோ. ஒரு சேனல் வந்து 880 வாட்ஸ் தான் வரும், பட் ஆனால் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதை அடிச்சிக்கவே முடியாது. இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா டிடிஎஸ் ஆம்பு, டவர் ஸ்பீக்கரு, அப்புறம் சென்ட்ரு ஸ்பீக்கரு, அப்புறம் சரௌண்ட் ஸ்பீக்கர், இப்படிலாம் செட்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கணும்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெனானி யமஹா அப்படிங்கிற ரிசீவர்லாம் இருக்கும் பார்த்திங்களா. இந்த மாதிரி ரிசீவர்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 65 ரூபா இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 65 ரூபா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பேசிக்கில் வந்து இந்த டெனானி யமஹாலாம் பேசிக்கில் கிடைக்கும், ஒரு 25 ரூபா 30 ரூபா கிடைக்கும். ஆனால் என்ன தான் டெனானி யமஹா ஓங்கியில் வந்து நீங்கள் பேசிக்கில் வாங்கினாலும் சரி, இதில் உள்ள குவாலிட்டி கேட்கணும்னா ஒரு ஹையண்டு மாடலும் கேட்க முடியும். ஹையண்டுனா ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு 65 ரூபா 70,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு செட்டிங் செட்டப்பை பண்ணினா தான் இந்த குவாலிட்டி கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு அருமையான குவாலிட்டி வந்து இந்த செட்டில் வந்து நான் இதுவரைக்கும் நிறைய சிஸ்டம் நான் சேல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 5D 70 90 இந்த மூணு மாடல்லையும் வந்து இந்த சோனி கம்பெனிக்காரன் விட்டுருக்க ஒரு நல்ல அருமையான மாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 10-15 வருஷம் இருக்கும். பட் அப்போமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதில் ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருப்பாங்க, ஆப்டிக்கல் இன் அவுட் கொடுத்துருப்பாங்க. இது வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொஜெக்ஷன் டிவியோடு வரும். ப்ரொஜெக்ஷன் டிவின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய தியேட்டர் மாதிரி இருக்கும் அந்த டிவி. அந்த டிவி பார்த்திங்கன்னா மூணு லென்ஸு, ப்ளூ, எல்லோ, அப்புறம் ரெட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மூணு வந்து RGBன்னு சொல்லுவாங்க, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இந்த மாதிரி ஒரு லேசரை வச்சு உள்ளுக்குள்ளே வந்து லைட்டை வச்சு அந்த டிவி ரெடி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டிவியோடு சேர்ந்து வர்ற ஒரு சிஸ்டம் தான் இது. இது என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 125,000 வரும் இந்த சிஸ்டம். இது எனக்கு டிவி வேண்டாம், சிஸ்டம் மட்டும் வேணும்னா 95,000 98,000 சம்திங் வந்து அந்த ரேட்டில் வந்துச்சு. அப்போமெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் 1 லட்சரூபாய்க்கு இறங்குற செட்டு இது. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு நல்ல சூப்பரான செட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்களேன் அந்த டெமோவே ஓடுதான். டெமோலே வந்து பார்த்திங்கன்னா 5 டிஸ்க்கு சேஞ்சர். இந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கீழே இறங்கி ஏறும். அது என்ன ஒரு இதெல்லாம் மைனஸ்னால் நம்ம வந்து அந்த 5 டிஸ்கில் அந்த 5 டிஸ்கில் வந்து ஒரு 5 பெல்ட் இருக்கும். இந்த 5 பெல்ட்டையும் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த டிஸ்கில் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். இது வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ணி விட்டுறதோட அதுக்கப்புறம் யாராவது சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டிவிடி ஓடலைனா தான் அதை வந்து சரி பண்ணுவாங்க. பட் நமக்கு எல்லாம் தேவையே இல்லை. இப்போ வந்து டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 32 பிட்டு டிஸ்க்கு. இது வந்து டிஸ்கில் ஓடிச்சுன்னா 32 பிட்டு அப்படின்னு கிடையாது. ஆப்டிக்கலே வந்து பார்த்திங்கன்னா 32 பிட்டு வந்து இதில் வந்து ஆடியோ நமக்கு வந்து ஸ்பிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு அருமையான சிஸ்டம் இது. அந்த 5 இந்த டிஸ்க்கு வேலை செய்யணும்னா ரொம்ப ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேர்னாலும் 5 பெல்ட்டை மாற்றணும் வைக்கணும், சிஸ்டம் வந்து வேறு மாதிரி போயிடும். அதனால் நம்ம எதுவுமே கை வைக்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அனலாக் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ஆப்டிக்கல்னால உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. நல்ல ஒரு ப்ளூரே பிளேயர், அருமையான ஒரு ப்ளூரே பிளேயர். அப்படி இல்லைன்னா டிவியில் வந்து ஆப்டிக்கல் இன்புட் இருந்தால் போதும், நீங்கள் நினச்ச மாதிரி எஃபெக்டை கேட்கலாம். நீங்கள் நல்ல ஒரு 200 ஃபீட் ஹாலில் வந்து இந்த சிஸ்டத்தை செட் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் தியேட்டருக்கு போகவே மாட்டீங்க, அப்படி ஒரு அருமையான சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டம். நான் வந்து இதை லைக் பண்ணி சொல்லுவேன், இந்த சிஸ்டத்தை பற்றி கேட்டோம்னா ரொம்ப லைக்காக சொல்லுவேன். இப்போ வந்து இதில் வந்து DP 1000 DP 900லாம் வந்துச்சு பாருங்க, அதெல்லாம் இதுக்கு கீழே தான். அதெல்லாம் வந்து 4000 வாட்ஸ் தான். DP 1000 DP 900 அது வந்து ஃப்ரெண்டில் வந்து இருக்கும். அந்த மாடலை வந்து இதுக்கு கீழே உள்ள மாடல்லாம் வாட்ஸ் கம்மி தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, சபூபர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து 5300 வாட்ஸு. பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த சாங்ஸ் போட்டாலும் சரி, இன்றைக்கி லேட்டஸ்ட்டான உள்ள வந்து ஒரு மூவி, இங்கிலீஷ் மூவி, இது எதுவுமே போட்டிங்கனாலும்
அப்படி தனித்தனியாக பிரிஞ்சு ஓடும். சரௌண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-way சரௌண்டு கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா 3-way சரௌண்டு. சரௌண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சரௌண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ரிசீவர்லையும் போட்டுக்கலாம். அதேபோல் இந்த லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் எந்த செட்டுக்கு மேட்சிங் பண்ணாலும் அருமையாக இருக்கும். டவரில் உள்ள குவாலிட்டி அப்படி இருக்கும். எப்படின்னா அந்த விளக்கு மாத்தால் அடிப்பாங்க தெரியுங்களா, அந்த ட்ரம்ஸில் வந்து அந்த விளக்கு அந்த 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 மாதிரி ஒரு சவுண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி குவாலிட்டிஸ். மோஸ்ட்லி நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து நம்ம வந்து என்னென்ன சாங்ஸ் என்னென்ன ப்ளே பண்ணுறோமோ என்னென்ன மூவி ப்ளே பண்ணுறோமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அந்த மாதிரி செட்டு. டிபி 1000ல் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், பட் ஆனால் வாட்ஸ் கம்மிங்கனால வந்து உங்களுக்கு வந்து தம் பத்தாது அதில். அது வந்து கொஞ்சம் சின்ன ரூமுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. இது வந்து கொஞ்சம் பெரிய ஹாலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதை விட ஹையண்ட் மாடல் டிபி 1900 விட நல்ல ஹையண்ட் மாடல் இது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபி 1000ல் வந்து ஃப்ரண்டில் வந்து டிஜிபேட்னு அந்த போர்ட் இருக்கும், இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இதில் வந்து 70ல் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே இந்த செட்டை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பேன். அதிகமாக நான் சொன்னால வந்து எனக்கு அதிகமாக வந்து இதுக்கு வந்து சொல்ல முடியலை எனக்கு, ஏன்னா எல்லாமே வந்து 70ல் சொல்லிட்டேன். 70க்கும் 5D-க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, 70க்கு வந்து ஆடியோ சிடி ரன்னிங் ஆகும், ஆடியோ சூப்பர் ஆடியோ சிடின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாங்க அதில். அதாவது எப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிடி MP3 ஆடியோ சிடி இது எல்லாமே ஓடும் இதில் 5 டிஸ்கில். அந்த 70ல் என்னென்னா சூப்பர் ஆடியோ சிடின்னு சொல்லி ஒரு டிஸ்க்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா அந்த டிஸ்க் ஓடுற மாதிரி அந்த லென்ஸை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணியிருப்பாங்க. வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டே கிடையாது இதில், இதுக்கும் அதுவும் எந்த டிஃப்ரெண்ட் கிடையாது. சேம் போர்டு, சேம் ஐசி தான், சேம் செட்டு தான், எல்லாமே தான். ஒரு ஸ்டிக்கர் மட்டும் எக்ஸஸாக கொடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஆடியோ சிடி ஓடுற மாதிரி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுதான் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டு அதில் வந்து நினைச்சுவாங்க மாடலை மாற்றிடுவாங்க. இதுதான் சோனி கம்பெனிக்காக பண்ணுறது ஒரு இது. 90 பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் வாட்ஸ் கம்மி, 4300-400 அந்த மாதிரி வரும் FL90. இதிலே வந்து பார்த்திங்கன்னா FLX 5D, FLX 70, FLX 90 அப்படி வரும். அது இதோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், சேம் எல்லாமே சேம் தான். ஏன்னா இந்த மாடல் சக்ஸஸ் ஆனதுனால தான் இந்த மாடலை வச்சு நிறைய பண்ணியிருப்பாங்க. இது நல்ல சக்ஸஸ்ஃபுல் மாடல் இது. இது வந்து மேக்ஸிமம் வச்சுருக்கவங்களாம் யாருமே இதையும் இந்த மாடலையும் சேல் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எந்தெந்த மாடலாம் அதிகமாக வீட்டில் வச்சுருக்கவங்க சேல் பண்ண மாட்டாங்கன்னா இந்த மாடல் ஒன்று இது. இது எப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கலர்வைஸ் நல்லா வந்து நல்ல இந்த கிரே கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். இதெல்லாம் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து டயர் ப்ளஸ் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. டியூட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டியூட்டரில் வர்ற குவாலிட்டி வந்து ரொம்ப எஃபெக்ட் செம்மையாக இருக்கும். இது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி வீட்டில் வச்சுட்டாலே அந்த லுக் வைஸு அந்த ஃப்ரெண்டில் வந்து நம்ம சின்ன பசங்களுக்காக தான் நம்ம இது க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். நம்ம வந்து அந்த லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டியூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு எவ்வளோ மேனுஃபேக்சரிங் எத்தனை நாள் ஆச்சு பாருங்கள். ஆனால் பட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், பேஸ்லாம் வந்து இப்படி வரம்பும்போது பார்த்திங்கன்னா அப்படி பதப்பதான் அந்த ஸ்பீக்கர்லாம் ரடான்னு ஆடும், அந்த மாதிரி இருக்கும் எஃபெக்ட் கேட்குறதுக்கு. நீங்கள் வந்து இந்த செட்டில்னா கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து வரும் இதில். ஏன்னா இது ரெண்டு பீஸ் வந்திருக்கு, FL5D வந்து ரெண்டு இருக்கும், இதில் ரெண்டு சிஸ்டம் வச்சுருக்கேன். FL70 அதேமாதிரி ரெண்டு சிஸ்டம் இருந்துச்சு, நான் அதை சேல் பண்ணிட்டேன். இது FL5D வந்து இதே மாதிரி சேம், ரெண்டுமே ஒரே மாதிரி பீசஸ் தான் FL5D. நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்பாங்க இது என்ன செட்லாம் நல்ல செட் அப்படின்னு கேட்பாங்க. அந்த வரிசையில் வந்து இந்த செட்லாம் சூப்பர் செட்டு, இது இதெல்லாம் அருமையான செட்டு. இதெல்லாம் இதெல்லாம் கேட்க வந்து எப்படின்னா இனிமையான செட்டு. ஒன்றும் இல்லை, என்னுடைய பிரதர் வந்து வெளிநாட்டிலேருந்து இருக்கான், வெளிநாட்டில் வேலை பார்க்காங்க. அவங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு பெரிய இன்ஜினியர் இருந்தாங்க. அவங்க வரமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட்டெல்லாம் எடுத்துருவாங்க வரமும்போது வெளிநாட்டிலேருந்து வரமும். எனக்கு இந்த செட்டில் உள்ள மோகம் அதிகரிக்க ஒரு பெரிய காரணம் வந்து என்னுடைய பிரதர் தான். என்னுடைய பிரதர் வந்து துபாயில் அப்புறம் சவுதியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வரம்போது இந்த மாதிரி சிஸ்டம் ஒன்று எடுத்துகிட்டு அவர் கையில். இப்போ ஒரு 2 இயர்ஸு முடிஞ்சுன்னு வச்சுங்களேன், 2 இயர்ஸ் முடிஞ்சிடும், 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வரம்போது வந்து அவங்களுடைய எல்லாமே முடிஞ்சவொடனே என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துருவாங்க. கொஞ்சம் லோவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேனசோனிக்கு ஐவோ எடுத்துருவாங்க. இவருக்கு ரொம்ப என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி என்னுடைய பிரதருக்கு. அவர் எப்படின்னா வரம்போது இந்த மாதிரி ஒரு சோனி சிஸ்டம் எடுத்துகிட்டு வர்றார்.
அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த சிஸ்டத்தில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் இருந்துச்சு. அவரே சொல்லுவார், நீ எவ்வளோ சிஸ்டம் கேட்டாலும் இந்த சிஸ்டத்தில் உள்ள எஃபெக்ட் வந்து வராது அப்படிம்பார். அதாவது இனிமை, இப்போ நம்ம ஒரு இளையராஜா மியூசிக்கே நம்ம போட்டாலும் அது நிஜமாகவே நம்ம அந்த ஸ்டூடியோக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் எஃபெக்ட், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுவும் ப்ளூரே பிளேயரில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த டிஸ்க் ஓடிச்சுன்னா அது வேறு கதை, டிஸ்க்கு வந்து ஓடாது உங்களுக்கு, அதே சேம் வந்து உங்களுக்கு அந்த ப்ளூரே பிளேயரில் உங்களுக்கு கிடச்சிடும். அந்த ப்ளூரே பிளேயர் வச்சு நம்ம ப்ளே பண்ணும்போது சவுண்டு குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப பொறுமையாக நிதானமாக. நம்ம வந்து மற்ற செட்டிலெலாம் வந்து கொய்யாமையான கொய்யாமையான நமக்கு வந்து ஒரு டென்ஷன் வரும். ஒரு என்ன தான் ஒரு சோனியாக இருந்தாலும் ஒரு சில செட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு டிஸ்பென்ஸ் ஆகும். ஆனால் இதிலலாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த இதே இருக்காது, ரியாலிட்டியாக இருக்கும். அது இந்த மரியான் படம், மரியான் சாங்ஸ்லாம் போடும்போது பொறுமையாக நின்று நின்று வரும். அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சாங்ஸ் இந்த செட்டிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது இது சொல்லிட்டு போனால் இப்போ சொல்லிட்டு நிறைய இந்த இந்த சிஸ்டத்தை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கலாம். இது எப்போதுமே என்கிட்ட வந்துச்சுன்னா ரெண்டு சிஸ்டம் மூணு சிஸ்டம் தான் வரும். இது வந்து ரொம்ப லைக் பண்ண செட்டு. இதில் வந்து செட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாங்கி எல்லாருமே வச்சுருப்பாங்க பட் அந்த செட்டிங்ஸ்லாம் அதிகமாக தெரியாது. பார்த்திங்கன்னா பேக்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பின் வைஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு கலர் வைஸ் பின் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்படின்னா சிஸ்டம் ஈஸியாக ஃபெயிலர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அந்த பின் டைப் கொடுத்துருப்பாங்க. அதிலே பின் டைப்பில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கன்வி பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம கலர் வைஸ் கரெக்டாக கொடுக்கணும், ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் மாறிடாமல் இருக்கணும். அப்போ தான் லெஃப்ட் ரைட்டில் உள்ள பேஸ், இதில் எப்படி நினச்சினா லெஃப்ட் ரைட்லேயும் நல்ல பேஸ் வரும், சபுவிலையும் நல்ல பேஸ் வரும். அது இல்லாமல் சரௌண்ட் ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா பேக் சரௌண்ட்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த சரௌண்ட் ஸ்பீக்கரில் வந்து வர இது எஃபெக்ட் வந்து அருமையாக இருக்கும். அப்படி ஒரு நல்ல சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டம், நல்ல அருமையான சிஸ்டம் இது. இன்னொன்று பார்த்திங்கன்னா எஸ்ஏடபிள்யூ சபூஃபர் பார்த்திங்கன்னா எஸ்ஏடபிள்யூன்னு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே சொல்லிப்பேன் அட்வான்ஸ், அதாவது எஸ்ஏடபிள்யூ முன்னால் போட்டிருந்தாங்கல்ல அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போட்டிருப்பாங்க அந்த சப்பு. இது நல்ல அருமையான சபூஃபர் இது, சூப்பர் அக்கோஸ்டலி லோடர் சூப்பர்னு அதிலே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அது அருமையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் வச்சுட்டோம்னே நம்ம அந்த எஃபெக்ட் வந்து அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. இதில் வந்து எப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து போட்டுனா மோடு, நிறைய மோடு இருக்குது இந்த ரிமோட்லாம் பார்த்திங்கன்னா, அதிகமான மோடு வந்து இந்த சிஸ்டத்தில் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எஃப்எம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், எஃப்எம் சூப்பராக வேலை செய்யும். இதில் இந்த இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் தான், இந்த சிஸ்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டனே வந்து இந்த ரிமோட் தான். இந்த ரிமோட் இல்லாமல் சிஸ்டத்தை அதிகமாக ஆப்ரேஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இது வந்து டிவிடி, அதெல்லாம் இது எஃப்எம், இது டேப்பு. அப்படி கீழே வந்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலுக்கு ஒரு பின், டிஜிட்டல் இன்புட் வைக்கிறதுக்கு ஒரு பின், எம்டின்னு சொல்லிட்டு அனலாக் இன்புட் வரும். இது வந்து டிஸ்பிளே பட்டனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மைக்கு உள்ள கரோக்கி ப்ளஸ் அந்த வால்யூம், இது தான் இது இதுதான் இந்த சைட் டோரில் வச்சுருப்பாங்க. சைட் டோர் தனியாக இருக்கும். இந்த டோரில் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த டேப் ரெக்கார்டு ஓடிச்சுன்னா அதுக்குள்ளே மோட இதில் கொடுத்துருப்பாங்க, ரெக்கார்டிங்கு அந்த மாதிரி பாஸு, அப்புறம் ஹெட்ஃபோனு, இந்த மாதிரி ரெண்டு ரெக்கம் மாதிரி ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெக்கம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிவிடி ஓடிச்சுன்னா அந்த டிவிடி கிளே இறங்கி உள்ளுக்கு வந்து டிஸ்க் வரும், அது நமக்கு தேவையில்லை. ஆப்டிக்கல் வேலை செய்யலைன்னா தான் பிரச்சனை, ஆப்டிக்கல் கரெக்டாக பக்காக வேலை செஞ்சுன்னா அந்த பிரச்சனையே கிடையாது, சூப்பராகும், கேட்குறதுக்கும் அருமையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்வ் டைப்பில் வரும், பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் டைப்பில் வரும். இது இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 7D தான் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. இது வந்து 5D எந்த செட்டு எடுத்தாலும் சரி, எந்த எத்தனை செட்டு நீங்கள் எடுத்தாலும் சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா FL5D ஸ்பீக்கர் பின்னால் பார்த்திங்கன்னா FL7D தான் கொடுத்துருப்பாங்க. ஊஃபர் பின்னால் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பின்னால் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸு நல்ல மோல்டிங் பண்ணியிருப்பாங்க, ஏர் வர வெளியில் வர்றதுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்பீக்கர் இருக்கும். இதில் இதில் பார்த்திங்கன்னா WG7 தான் போட்டிருப்பாங்க. இது இந்த மாதிரி சிஸ்டம் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா அந்த கலர் கோட் போட்டிருப்பாங்க, அந்த பின்னிலே கலர் கோட் இருக்கும், அதில் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும்.
அது கரெக்டாக கனெக்ட் பண்ணோம்னா செட்டுக்கு வந்து நல்லா கேட்குறதுக்கு அருமையாக இருக்கும். இதே போல் சரௌண்ட் ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டூ வே சரௌண்ட் ஸ்பீக்கர். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த செவன் வந்துடும், கம்பல்சரி வந்து அந்த செவன் வந்துடும். 8 ஓம்ஸ் போட்டிருப்பாங்க சரௌண்ட் ஸ்பீக்கர், எல்லாமே 8 ஓம்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கர்வ் டேவில் பார்த்திங்கன்னா டாப்பில் பார்த்திங்கன்னா டாப் வியூவில் பார்த்திங்கன்னா அந்த கர்வ் டேவில் வரும், சூப்பராக இருக்கும் பார்க்குறது. இது வந்து லே அவுட்டு, இது வந்து லே அவுட் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. இது எப்படின்னா மூவிங் பேனல் இது, இது வந்து பார்த்திங்கன்னா லே அவுட் ஃப்ரீனே போட்டிருப்பாங்க. லே அவுட் ஃப்ரீ அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் வச்சுக்கலாம், சப்வூஃபர், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி வச்சுக்கலாம், இது ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லே அவுட் ஃப்ரீம்பாங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கிட்டோம்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த சப்வூஃபர் எடுத்து இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லே அவுட்டு வச்சுக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டு. இது வந்து சப்வூஃபர் வந்து ரைட்டில் வச்சுக்கிட்டு மேலே வந்து அந்த ஸ்பீக்கர் வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அந்த சென்டர் நம்ம சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சிஸ்டத்துக்கு மேலே வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சுக்கலாம். மற்றபடி இந்த மூணு சரௌண்ட் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம எந்த இடத்துல பேக்கில் நம்ம உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிவிக்கு நேராக உட்காந்துருக்கோம்னா எந்த ஒரு சிஸ்டமே சரௌண்ட் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டாப்பில் வச்சுருவாங்க, இனிமேல் வானத்தை பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கரில் அந்த லெவலில் வைக்கக்கூடாது. நம்ம சேர் போட்டு உட்காரும்போது லெஃப்ட் காதுக்கு நேராக, ரைட் சைடு வந்து ரைட் காதுக்கு நேராக, இப்படி தான் நம்ம வைக்கணும். மற்றபடி மேலே டாப்லாம் ரொம்ப ஹைட்லாம் தூக்கி வைக்கக்கூடாது, அப்படின்னா அந்த குவாலிட்டி தெரியாது. சவுண்டு வந்து நம்ம பாட்டு போடும்போது அது ஓகே, பாட்டு போடும்போது மேலே இருக்கும், நமக்கு ஏதோ குத்தி மொழிப்பாக கேட்டால் போதுங்கிறது. படம்லாம் பார்க்கணும்னா நேராக கீழே வந்துடும். டிவி என்ன சைஸில் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த வியூலாம் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணோம். இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான சிஸ்டம், இது வந்து நம்ம வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கலாம். இது அந்த மாதிரி அதாவது ஃபைவ் சேனல், அதிகமாக மூவி பார்க்குறவங்க, அப்புறம் அதுக்கப்புறம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு, லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து டிவியில் வந்து உங்களுக்கு ஹெச்டிஎம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிவியில் இருந்து நீங்கள் ஆப்டிக்கல் எடுத்து நீங்கள் இந்த சிஸ்டத்தை கொடுத்துடணும். அவ்வளோ அருமையாக இருக்கும். லேப்டாப்லேருந்து நீங்கள் டிவி கொடுத்துடணும், ஹெச்டிஎம்ஐ உங்களுக்கு லேப்டாப்பில் ஹெச்டிஎம்ஐ இருந்துச்சுன்னா ஹெச்டிஎம்ஐ வந்து நீங்கள் டிவியில் கொடுத்துட்டு டிவியில் வந்து ஆப்டிக்கல் அவுட் வரும். இந்த ஆப்டிக்கல் அவுட் எடுத்து ஆப்டிக்கல் அவுட் எடுத்து செட்டில் அப்படி இன்புட் கொடுத்துடணும். அப்படி இன்புட் கொடுத்து போட்டிங்கன்னா அதில் பார்க்குற படம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி இல்லைனா அமேசான் நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா அதில் உள்ள படத்தை அப்படி நம்ம டைரெக்டாக எடுக்கலாம். இது என்னென்னா பட்ஜெட்டில் நிற்கிற ஒரு சிஸ்டம் இது. நம்ம அதே போல் வந்து ஹையான உள்ள ரேட்டில் உள்ள சிஸ்டம் நம்ம கம்மியாக கிடைக்குது, அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி டெனானா பார்த்தாலும் யமஹா பார்த்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, 40 ரூபா 50 ரூபா தான் சொல்கிறானுங்க. புதுசு ரேட்டு 50 ரூபா 60 ரூபா தான், அவ்வளோதான். ஆனால் இது நம்ம கணக்குடி பார்த்தாச்சுன்னா 96,000 இது ரேட்டு. இன்றைக்கி நம்ம வந்து அதில் வந்து கம்மியாக நம்ம வந்து சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல செட்டு, ஃபெயிலியர் ஆகாது. ரிமோட்டை மட்டும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டோம்னா இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப லைஃப் வரும், ரொம்ப பத்திரமா இருக்கும். இந்த சிஸ்டத்தில் வந்து காப்பி ரிமோட்டு கிடைக்காது. நிறைய கஸ்டமர் கேட்பாங்க எனக்கு ரிமோட் கொடுங்க, ரிமோட் கொடுங்க, ரிமோட் கொடுங்க. மேக்ஸிமம் இந்த ரிமோட் மூலமே பார்த்தீங்கன்னா 4-5,000 வரைக்கும் இந்த ரிமோட் சேல் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. எனக்கே ஒரு கஸ்டமருக்கு வந்து ரிமோட்டு வந்து தேவைப்பட்டுச்சு, அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரண அசால சொல்கிறார், இதெல்லாம் கிடைக்காத சார், இதெல்லாம் 5 ரூபா 4 ரூபா ஆகும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூவான சிஸ்டம். சரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டூ வே சரௌண்ட் ஸ்பீக்கர், த்ரீ வேமே கொடுத்துருப்பாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த சரௌண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சோனி சரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஹையண்ட் மாடலில் மட்டும்தான் வந்து டூ வே கொடுத்துருப்பாங்க, ஒரு ட்யூட்ரு ஒரு ஊஃபர் இந்த மாதிரி கொடுப்பாங்க. சரௌண்டில் எல்லா சரௌண்டையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்யூட்ரு ஒரு ஊஃபர் இருக்கும் உள்ளுக்குள்ளே. மற்றபடி இதில் வந்து லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ வே ஸ்பீக்கர், த்ரீ வே ஸ்பீக்கர் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறது. நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து இந்த ஸ்பீக்கரெலாம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது டெனான்லையும் போட்டுக்கலாம், யமஹா போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவைப்படுச்சுனால போட்டுக்கலாம். உங்களுக்கு சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டம் தான் மேக்ஸிமம் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். அந்த சிஸ்டம் இல்லாதவங்க அந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும் எங்கேயா கிடைக்குது அப்படின்னா விட்டுறாமல் இந்த ஸ்பீக்கர் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணணும், சூப்பராக இருக்கும். அதாவது எப்படின்னா பேஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்ல மிடிலில் வச்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்பீக்கர்லாம் அடித்து தூக்கம் நல்லாயிருக்கும். எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஹாலில் வச்சு கேட்கும் போது ரொம்ப அருமையான சிஸ்டம் இது. மிஸ் பண்ணாமல் இந்த சிஸ்டம்லாம் கிடச்சிச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா
ஒரு 5D போட்டிருப்பாங்க. அப்படி வந்தீங்கன்னா அந்த சிடிக்குள்ளே இது எல்லாமே. இது வந்து ஆப்டிக்கல் இன்புட் மேலே கொடுத்துருவாங்க பாருங்க. இது ஆப்டிக்கல் இன்னும் ஆப்டிக்கல் அவுட் கொடுத்துருவாங்க. இது எஃப்எம் உள்ளது. இந்த மாதிரி பின் டைப் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து செட்டு கெட்டு போயிடக்கூடாது, நம்ம ஷார்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்தந்த கலர் வைஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து அனலாக் இன்புட்டு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, இது அனலாக் இன்புட்டு அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை கூலிங் ஃபேனும் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி சிஸ்டம் வந்து சூப்பரான சிஸ்டம், சிம்பிளான சிஸ்டம், ரொம்ப அருமையான சிஸ்டம். இந்த மாதிரி பின்லேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் கலர் கொடுத்துருப்பாங்க. பின்னோடு இருந்தால் மட்டும்தான் இந்த சிஸ்டம்லாம் எடுக்கணும். பின் இல்லாமல் எங்கேயாவது ஒரு செட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், எடுக்கக்கூட ரொம்ப கஷ்டம். நீங்கள் நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கஸ்டமருக்கு சொல்கிற ஒரே ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் நம்ம வந்து நம்ம ரவுண்ட் அடிக்க போகிறோம். எங்கேயாவது நம்ம வெளியில் ரவுண்ட் அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ரெண்டு ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு யூனிட் மட்டும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் எடுக்காதீங்க, மேக்ஸிமம் எடுக்காதீங்க. ஸோ செட்டாக இருந்தால் மட்டும் எடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் கஸ்டமர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஹெட் ஒன்று இருக்குண்ணே, எனக்கு ஸ்பீக்கர் வேணும்னு கேட்பாங்க. ஸ்பீக்கர் ஒரு இடத்துல இருக்குது, யூனிட் ஒரு இடத்துல இருக்குன்னா ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ரெண்டுமே எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருந்தால் செட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து யூனிட் மட்டும் எங்கேயாவது கம்மியாக கிடச்சுன்னா டப்புன்னு ஆர்வ கோலால் எடுத்துருவாங்க, இல்லைனா ஸ்பீக்கர் மட்டும் இருந்துச்சுன்னா ஆர்வ கோலால் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு செட்டு வேணும்னு கேட்பாங்க, இல்லைனா ஸ்பீக்கர் வேணும்னு கேட்பாங்க, கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டம் போல் அவங்க வேறு ஏதாவது ஒரு யூனிட்டில் கனெக்ட் பண்ணி செட்டை கெடுப்பாங்க, இல்லைனா ஸ்பீக்கரை கெடுப்பாங்க. இதுதான் நிறைய நடக்குது. ஸோ அதனால் செட்டாக எங்கே கிடைக்கும் அதை மட்டும் ட்ரை பண்ணுவோம் தவிர, இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு நல்ல ஐடியாலஜி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து எதுவுமே பண்ணிக்கலாம். இப்போ இல்லைனா இப்போ எனக்கு செட் யூனிட் இருக்குது, நான் நல்ல அருமையாக எனக்கு தெரியும், எனக்கு அதை பற்றி தெரியும், ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஓகே. நிறைய கஸ்டமருக்கு அது தெரியாது, ஆர்வ கோலால் நிறைய எடுத்துருவாங்க, அதில் ப்ளஸ் மைனஸ் கூட போட்டு ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைன் மாதிரியே வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா எஃப்எம் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஸ்பீக்கர் லைனாக கொடுப்பாங்க, கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணணும், ஃபுல் செட் எங்கே கிடைக்குதோ அங்கே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி எல்லாமே நல்ல பக்காவாக இருந்து டெமோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்தால் மட்டுமே எந்த செட்டுமே, பேசிக் செட்டிலேருந்து ஹையெண்ட் செட்டு வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே அப்படி தான். 2 சேனல் ஆம்பு, 5 சேனல் ஆம்பு அதெல்லாம் வேறு. நீங்கள் ஆம்பு ஆம்பிளிஃபயர் மாதிரி உள்ள ஐட்டங்கள் எல்லாமே வேறு. நம்ம என்ன ஸ்பீக்கர் போட்டாலும் மேட்ச் பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து உள்ள மேட்ச் பண்ணிடுவாங்க. சோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த தாய்க்கு தான் அந்தந்த பிள்ளையை கொடுத்துருப்பாங்க கேட்டால். நீங்கள் வந்து அது வேறு ஒரு பிள்ளையை சேர்த்திங்கன்னா செட்டே ஆகாது, மேட்சே ஆகாது, குவாலிட்டி இருக்காது, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஏமாற்றும். அந்த மாதிரி எப்போதுமே சொல்கிறேன், என்னுடைய கஸ்டமர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு செட்டு கேட்பாங்க, செட்டு வச்சுட்டு ஸ்பீக்கர் கேட்பாங்க. என்கிட்ட எதுவுமே அந்த மாதிரி தனித்தனியாக நான் சேல் பண்ணதும் கிடையாது, சேல் கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போதுமே வந்து ஃபுல் செட்டாக இருக்கிற மாதிரி எடுத்தால் ரொம்ப சூப்பர். அரைக்குறையாக எடுத்தோம்னு வச்சுக்கலாம், வீட்டில் அது ஒன்று தனியாக உட்காந்துட்ருக்கணும்னு ரெண்டு ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களுக்கு தெரியாமல். ஒரு கஸ்டமர் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு சோனி செட்டுக்கு 5 பேனாசோனிக் ஸ்பீக்கர் வச்சுருக்காரு, எதுவுமே மேட்ச் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு ஐவா ஸ்பீக்கர் எடுத்து போட்டிருக்காரு, அதுவும் மேட்ச் ஆகலை. சோனிக்கு மேக்ஸிமம் சோனி மட்டும் தான் மேட்ச் ஆகும், ஐவோவோ இல்லை பேனாசோனிக்கோ மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த குவாலிட்டி வராது. நிறைய பேர் அந்த அனுபவத்தில் நான் பண்ணியிருக்க வச்சுருப்பாங்க, அதில் எனக்கு ஒத்துக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சோனியில் கரெக்டாக இம்பிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஐவாக்கு ஐவா மேட்ச் ஆகும், சோனிக்கு சோனி தான் மேட்ச் ஆகும். ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் வேணுமா நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாமே தவிர, வேறு வேறு ஆம்புக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் தவிர, சோனி சிஸ்டத்துக்கு மேக்ஸிமம் சோனி ஸ்பீக்கர் மட்டும்தான் மேட்ச் ஆகும். மற்ற எந்த ஸ்பீக்கர் போட்டாலுமே மேட்ச் ஆகாது, ஒரிஜினலாக மாதிரி இருந்தாலும் ஒரிஜினலாக வராது. ஸோ அதனால் நம்ம வந்து எங்கேயாவது ஃபுல் செட் இருந்தால் மட்டுமே பார்ப்போமே தவிர, இந்த மாதிரி தனியாக வாங்கிக்கிட்டு யாருமே வந்து வச்சுக்கிட்டு வேஸ்ட்டாக இடத்த அடைக்க ஒன்று, காசு வேஸ்ட் ஆகும். இதுதான் அதனால் ஃபுல் செட் நல்லா கிடச்சா கரெக்டான நமக்கு தெரியும், மனசு சொல்லும் ஓ ரைட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நிறைய ட்ரிப் சொல்லலாம்னு நினைப்பேன், நிறைய கஸ்டமர் தான் இருக்கும். ரிமோட்டில்லாம் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செட்டு பேரிங் சரியில்லைன்னா நம்ம வந்து கேட்கவே முடியாது, கண்ட்ராவியாக இருக்கும், நல்ல ஒரு பாட்டு கேட்க முடியாது. எல்லாமே வந்து ஆடியோக்காக தான் நம்ம ஓடுறோம், ஆடியோக்காக நம்ம வந்து ஆடியோ நல்ல கேட்குறவங்க கேட்டுட்டு தான் அடுத்த வேலைகள் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு ஆடியோ கேட்கணும்னு ஒரு நல்ல செட்டு, ஃபுல் செட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வாங்கிடணும். மற்றபடி இங்கே ஒரு தலை இருக்குது, அங்கே ஒரு யூனிட் இருக்குது, இங்கே ஒரு 2 ஸ்பீக்கர் இருக்குண்ணே, அந்த ஸ்பீக்கர் வச்சு நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய செட் பண்ணுவாங்க, அதுவும் வேஸ்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக உட்டு ரெடி பண்ணுவாங்க, டவர் ஸ்பீக்கர் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஸ்பீக்கர் செட் பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப தப்பு. ஏன்னா சோனி கம்பெனிக்கான கொடுக்குற நோவா பண்ணிருக்கு பார்த்தீங்களா, அதை அடிச்சிக்க முடியாது. காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நோவா பண்ணுக்கு தான் அதிகமாக காஸ்ட் வந்து அவங்க கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் காஸ்ட்லாம் கம்மி தான், அந்த நோவா பண்ண உட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த உட்டு எங்கேயுமே இருக்காது, அந்த உட்டு தான் அந்த எஃபெக்டை கொடுக்குறது மேக்ஸிமம்.
ப்ளஸ் அவனுடைய சாஃப்ட்வேர், இது ரெண்டு தான் அவனுடைய குவாலிட்டி கொடுக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போய் அவங்களே டவர் ஸ்பீக்கர் மாதிரியாக ரெடி பண்ணி நிறைய இடத்துல வம்பாயிருக்கு, வேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் ஒரிஜினல் அந்த ஸ்பீக்கர் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி தான் ஓகே. அதை பிரித்து கிரித்து அசிங்கம் பண்ணுங்கன்னா நல்லாவே இருக்காது. அந்த ஒரிஜினல் பாக்ஸில் உள்ள வைப்ரேஷன், அந்த மோல்டிங்கு, அதை எடுத்துட்டாலே ஒரிஜினல் எடுத்துட்டாலே முடிஞ்சுவோம், அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்பீக்கர்ஸ்லாம் தனியாக எடுத்து அசம்பிள் பண்ணுறவங்க டேலண்ட் இருந்தால் பண்ணலாம், ஒன்றும் பண்ணியும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க வந்து 100% சக்ஸஸ் பண்ணாங்கன்னா அது ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் சக்ஸஸ் பண்ண மாதிரி தெரியல. அதனால் சோனி ஸ்பீக்கர் எடுத்து வேறு ஒரு வுட்டில் செட்டிங் பண்ணி அதில் எனக்கு எஃபெக்ட் ஒரிஜினல் எஃபெக்ட் கொண்டு வந்த மாதிரி தெரியல. இதில் ஒரிஜினல் என்ன தான் செட் இருந்தாலும், என்ன தான் ஸ்பீக்கர் இருந்தாலும், நம்ம அது ஒரிஜினலாகவே நம்ம யூஸ் பண்ணோம்னா சூப்பராகும். ஆட்டோக்கெல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஆட்டோவில் இந்த மாதிரி சோனி ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணியிருப்பாங்க, அருமையாக இருக்கும். ஸோ அவங்க அதிலே வந்து ஒரு சில ஆட்டோக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பீக்கர் மட்டும் செட் பண்ணியிருப்பாங்க, பேஸே வராது, ஆனால் ஸ்பீக்கர் படிக்கும், பேஸே வராது. ஸோ அந்த ஒரிஜினல் ஸ்பீக்கரை வச்சே நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரிஜினல் ஸ்பீக்கர் வச்சு செட் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அருமையான செட். இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்ல சிஸ்டமாக யார்கிட்ட நல்ல தெளிவாக இருந்தால் மட்டுமே எடுக்கலாம். எடுத்து கொஞ்சம் நல்லா இதாக பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரிஜினல் பேப்பர் இருக்கணும், அந்த ஒரிஜினல் பேப்பர் இந்த மாதிரி இருக்கணும், ஒரிஜினல் ட்யூட்ரு. நிறைய பேர் நிறைய கை வச்சுக்காங்க, கலையெல்லாம் கற்றுக்கிடுவாங்க, இல்லை பேப்பரை மாற்றுவாங்க இஷ்டம் போல், ட்யூட்ரை மாற்றுவாங்க, ட்யூட்ரு பேஸ் ஸ்டில்னஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ட்ரபுளில் அந்த குறைப்பாக எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் நம்ம எடுக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும், சிஸ்டம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும். சிஸ்டம் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூலாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப மோசம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு பெல்ட் மாத்திரை கூட ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கஸ்டமர் வந்து இன்னமும் வந்து அந்த காலத்தில் இருப்பாங்க, வந்தவொன்னே சிஸ்டத்துக்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்து ஓப்பன் பண்ணியிருக்கான் அப்படிம்பாங்க. ஸோ ஓப்பன்லாம் நம்ம வந்து புது செட்டு வரும்போது நம்ம அதை பார்க்கணும். மேனுஃபேக்சரிங் பண்ண டயத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு சிஸ்டம் வாங்குறோம்னா அது ஓப்பன் பண்ணியிருக்கா ஓப்பன் பண்ணலையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம பார்த்தா ஓகே. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 கழித்து நம்ம ஓப்பன் பண்ண செட்டாக ஓப்பன் பண்ணாத செட்டாக கம்பல்சரி வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்காது, கம்பல்சரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபியூஸ் போயிருக்கும், ஒரு சின்ன ஒரு சின்ன ஏதாவது ஒரு பசங்க வீட்டில் விளையாடு இருக்கும், யாராவது ஒரு ஒரு சின்ன இதை குப்பையை டஸ்ட்டாக போட்டிருப்பாங்க, அதை எடுக்கக்காகவே பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபியூஸு போயிருக்கும், ஏன்னா இல்லைனா அந்த பெல்ட் இருக்குது பாருங்கள், கேசட் இருக்குது மேக்ஸிமம் பெல்ட்டு எல்லாமே அந்த சோனிஸில் கேசட் அதிகமாக யூஸ் ஆகும். அந்த கேசட்டுக்கு பெல்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க, கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு பெல்ட் மாத்திரம்னா குறைஞ்சது ஒரு 6 மந்த் இருக்கும். சோனி சிஸ்டம் எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா பெல்ட் மூலமாக தான் ஆப்ரேட்டிங் ஆகும். ஸ்டாண்ட்பை மோடுக்கு முன்னால் அது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேசட் மூலமாக தான் போய் ஆன் ஆகும் போர்டில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் தான் ஒரு பெல்ட் யூஸ் ஆகும். நமக்கே தெரியும் வீட்லேயே பார்த்திங்கன்னா எங்கேயாவது நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தாலும் கூட ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா ரப்பர் பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரப்பர் பேண்டு தான் உள்ளுக்குள்ளே வந்து ரப்பரில் தான் அந்த பெல்ட் தான் பண்ணியிருப்பாங்க அந்த சிஸ்டம்லாம். அப்போ வந்து ஒரு 6 மந்தில் வந்து அது மெல்ட் ஆகிடும். ஸோ அதுக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்க மெக்கானிக் வந்து அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வந்து போர்டை கழிச்சுட்டாங்க ஐசி தூக்கிட்டாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. புது சிஸ்டத்தில் நம்ம அது பண்ணலாம், புதுசாக இருக்க சிஸ்டம் அது நம்ம இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ மேனுஃபேக்சரிங் பண்ணி அன்றைக்கி தான் நம்ம பேக்கிங் நம்ம கடையில் போய் வாங்குறோம்னா அதை நம்ம சுற்றி சுற்றி பார்த்து ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி ஓப்பன் பண்ண பீஸ் அந்த ஸ்க்ரூ வச்சு கண்டுபிடிக்கிறவங்களாம் பெரிய விஞ்ஞானிகள். அவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் நான் அவங்களெல்லாம் நிறைய பார்த்து வணக்கம் சொல்லலாம்னு நினச்சிருப்பேன். அந்த மாதிரி வந்தோடனே பார்ப்பாங்க, அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஸ்க்ரூவில் வந்து அந்த கரண்ட் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப செக் பண்ணுவாங்க. அவங்களாம் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள், நான் அவங்களெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா அவங்க வந்து சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ நேற்று மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி நாளைக்கு நம்ம சேல் பண்ணுற மாதிரியும் தான் அவங்க நினச்சிவாங்க. சுற்றி சுற்றி அந்த ஸ்க்ரூவை பார்ப்பாங்க, ஸ்க்ரூலாம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்கனாலே அவங்களுடைய மெக்கானிக்கெலாம் வந்து இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு சில மெக்கானிக்கெல்லாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அதை ஓட்டணும்னா ஒரு சில சிஸ்டம் வந்து ஓடிய சோனி சிஸ்டம்லாம் வந்து நிறைய பேர் நிறைய ஏதாவது ஒரு டிஃபெக்ட் பண்ணிடுவாங்க வீட்டில், ஃப்ளெக்ஸிங்லேயோ இல்லை லோ வோல்டேஜோ ஏதாவது போயிடும். ஸோ அந்த மாதிரி உள்ள சிஸ்டம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி மெக்கானிக் யாருமே கிடையாது. ஸோ அவங்களாம் முடிஞ்சு ஏதோ ஒரு பண்ணி கொடுக்காங்கன்னா ஒரிஜினாலிட்டி இருக்கும். சிஸ்டம் வந்து போர்டை மாற்ற முடியாது, ஐசி மாற்ற முடியாது, அது சில விஞ்ஞானிகள் இருக்காங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நிறைய வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு தேவையில்லாத குழப்பங்களை மனசு வச்சுக்கிட்டு செட்டு வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. சூப்பர் செட்டுலாம் நிறைய இருக்குது, அந்த மாதிரி சிஸ்டம் நம்ம பார்த்து வாங்கினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சிஸ்டம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரொம்ப சூப்பரான செட்டு. இதெல்லாம் ஹையண்ட் செட்டு, ஹையண்ட் மாடல். இதெல்லாம் நல்ல பீஸ், ஒரு நல்ல பீஸாக இருந்துச்சுன்னா
உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லாம் நல்லா ஸ்க்ரீன் கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினலாக இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரிஜினலாக இருக்குது, ஒரு டேமேஜ் இருக்காது. கிளிப்பு கூட உங்களுக்கு வந்து கட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் செம்மையாக இருக்கும். Thank you.